நீங்களும் வாதாடலாம். ஆசிரியர் வாரன் பாலா, தொடர்ச்சி, பாகம் இரண்டு. ஆனால் தற்சமயம் எழுதி வரும் கடமையை செய் பலன் கிடைக்கும் என்ற நூல் இன்னும் விரிவாக ஏராளமான தகவல்களுடன் விரைவில் வெளிவர இருக்கிறது. இந்த நூல் அனைவரும் படித்து பயனடைய வேண்டிய ஒன்றாகும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்த நூலை படிப்பவர்கள் வக்கீலின் உதவியை நாடாமல் தாங்களே நீதிமன்றத்தில் சென்று வாதாட முடியும். தங்களுக்கு நியாயமான தீர்ப்பு விரைவில் கிடைக்க வழி ஏற்படுத்தி கொள்ளலாம். இன்றைக்கு நீதிமன்றங்களில் மலை போல் குவிந்துள்ள வழக்குகள் தீர்வு எட்டப்படாமல் இருப்பதற்கு காரணங்கள் பல சொல்லப்படுகின்றன. அதிலும் பல வழக்குகள் ஒத்திவைக்கப்பட்டு கொண்டே இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த வழக்குகள் எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது என்று தெரியவில்லை என்று நீதிபதியே மறு தேதிக்கு ஒத்திவைக்கிறார், கால விரயத்தை ஏற்படுத்துகிறார். கேட்பதற்கு உங்களுக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறதல்லவா? இன்னொரு ரகசியம் சொல்கிறேன், கேளுங்கள். எந்த நீதிபதியாவது இந்த வழக்கு எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது என்று தெரியவில்லை, எனவே இந்த வழக்கை ஒத்திவைக்கிறேன் என்று கூறுவாரெனில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். சட்டப்பிரிவுகளை பற்றிய அடிப்படை விஷயமே தெரியாத நீரெல்லாம் ஒரு நீதிபதியா என அவர் மீது வழக்கு தொடுத்தால் அவருடைய பணியே பறிபோய்விடும். இவ்வாறு சட்டத்தை பற்றிய போதிய அறிவு இல்லாமல் வக்கீல்களும் நீதிபதிகளும் நம் நாட்டில் இருக்கும் பொழுது வழக்குகள் எப்படி விரைந்து முடிக்கப்படும்? மக்களுக்கு எப்படி உடனடியாக நியாயம் கிடைக்கும்? தங்களுடைய வருமானம் ஒன்றை மட்டும் குறிக்கோளாய் கொண்டவர்கள், சட்டத்தை பற்றிய போதிய அறிவு இல்லாதவர்கள் என்ன செய்கிறார்கள் எனில், யார் தங்களுக்கு நிறைய பணம் தருகிறார்களோ அவர்களுக்காக வேலையை செய்கிறார்கள். தங்கள் இஷ்டத்திற்கு நீதித்துறையை வருமானத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமான உலகறிந்த உண்மை. சமீபத்தில் வெளிவந்த நிமிர்ந்தினில் திரைப்படம் இதற்கு நல்ல உதாரணம். காசு கொடுத்தால் போதும், எந்த இடத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் ஏன், எதற்கு என்ற கேள்வியின்றி கையெழுத்து போடுகிறார்கள். இது அரசு துறைகளில் அன்றாடம் நடைபெறுகின்றதை நாளும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். தற்சமயம் பாலா எழுதி வரும் சட்டத்தை பற்றிய நூலை வெளியிட 3-5 லட்சம் ரூபாய் வரை அவருக்கு நிதியுதவி தேவைப்படுகிறது. அவரிடம் ஏற்கனவே இந்திய சட்ட அமைச்சகம் வழங்கிய நிதியுதவித்தொகை ₹25,000 மற்றும் இவரால் சட்ட ஆலோசனை பெற்று பயனடைந்தோர் ₹1,00,000 வழங்கியதையும் சேர்த்து 1.5 லட்சம் ரூபாயும் அவர் கையிருப்பில் உள்ளது. ஆனால் இந்த நூலை எழுதி முடித்து 10,000 பிரதிகள் அச்சிட்டு நீதிமன்றங்கள், சிறைச்சாலைகள், நூலகங்கள் என்று எல்லா இடங்களுக்கும் அனுப்பி வைக்க வேண்டுமெனில் இன்னும் நிதியுதவி தேவைப்படுகிறது. ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் கடந்த 6 மாதங்களுக்கு முன் பாலா அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார். 3 லட்சம் ரூபாய் பணம் இருந்தால் இந்த நூலை வெளியிட்டு விடலாம், பணமின்மையால் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறேன் என்றார். எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது. மனித சமுதாயத்திற்கு உதவும் பொது நோக்குடன் ஒரு மனிதர் சட்டம் பற்றிய விழிப்புணர்வை அனைவரும் பெற வேண்டும் என்று நூல் ஒன்றை எழுதுகிறார். ஆனால் ஒரு 3 லட்சம் ரூபாய் பணத்திற்காக அந்த பணி தடைபடுவதா என்று என்னுள் கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. 1 ஆண்டு காலமாக இந்த 3 லட்சம் ரூபாய் கிடைக்காமல் அவர் கஷ்டப்பட்டு நேரத்தை வீணாக்கிவிட்டாரே என்று கவலைப்பட்டேன். உதவும் நோக்கம் இருப்பவர்கள் மனது வைத்தால் 3 லட்சம் ரூபாய் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் அவரிடம் ஒரு கருத்தை உறுதியாக சொன்னேன். பணத்தை தேடி இனிமேல் நீங்கள் எங்கும் அலைய வேண்டாம். நீங்கள் இருக்கும் இடத்திற்கு அதுவே தேடி வரும். நீங்கள் புத்தகம் எழுதி முடிக்கும் பணியை மட்டும் எந்த கவலையுமின்றி தொடங்குங்கள். நான் என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன். அதுவரை ஏற்கனவே உங்களிடம் உள்ள 1.5 லட்சம் ரூபாயை வைத்து கொண்டு வேலையை தொடருங்கள் என்று உறுதி அளித்திருக்கிறேன். அந்த நூல் வெளியானால் ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் முன்பே எழுதி வெளியிட்டுள்ள அனாட்டமிக் செவிவழி தொடு சிகிச்சையை பின்பற்றி உலகம் முழுவதும் 500,000 மக்கள் குணமடைந்திருப்பதைப் போன்று இதுவும் 1,00,000,000 மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மருத்துவர்களுக்கு மருத்துவம் தெரியாது, எனவே நமக்கு நாமே தான் மருத்துவர் என்று நம்முடைய சிகிச்சை முறையில் கூறுவதைப் போன்று வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் சட்டம் பற்றி அவர்கள் அறியாததை இந்நூலின் வழியாக நாம் அறியச் செய்வோம். நமக்காக நாமே வாதாடி நியாயத்தை பெறுவோம். எனவே இந்நூல் வெளியாகும் நாளை ஆவலோடு எதிர்நோக்குவோம். வாரன் பாலா அவர்கள் குறிப்பிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவெனில்,
அவரவர் வழக்குகளுக்கு அவரவர்களே நீதிமன்றம் சென்று வாதாட வேண்டும். நான் யாருக்காகவும் வந்து வாதாட மாட்டேன். தங்களுடைய வழக்குகளுக்கு எப்படி நீதிமன்றத்தை அணுகி வாதாடுவது எனும் விஷயத்தை சொல்லித்தருவது மட்டுமே என் கடமை என்று கூறுகிறார். நாம் எப்படி அனாட்டமிக் சிகிச்சையில் அவரவர் நோயை அவரவரே குணப்படுத்தி கொள்ள வழிகாட்டுகிறோமோ தவிர நாம் யாருக்கும் சிகிச்சை அளிப்பதில்லை, ஆனால் கற்றுத்தருகிறோம் அல்லவா? அதே போல அவரும் வழிகாட்டுவார். தானேதான் வாதாடி வெற்றி பெற வேண்டும். மீன் பிடிக்க கற்றுத்தருவார், மீன் பிடித்து தரமாட்டார். எனவே யாரும் இவரை நாடி தங்களுடைய வழக்குக்காக வாதாடுமாறு கேட்டுக்கொள்ள வேண்டாம். மிக எளிமையாக அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அவருடைய வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. இது நல்ல விஷயம்தானே. ஏற்கனவே நீ வாழ நீயே வாதாடு எனும் ஒளித்தகடு, அதாவது ஆடியோ டிவிடி வெளியிட்டிருக்கிறார் பாலா. இதில் குரல் கொடுத்திருப்பவர் இவருடைய சட்ட ஆலோசனையை கேட்டு தானே வாதாடி வென்ற ஒருவர். அதன் பிறகு நீதியா அநீதியா, நீதிக்கு சமாதியா எனும் காட்சி படத்தினை வெளியிட்டிருக்கிறார். அதில் நீதிபதி ஒருவர் பங்கேற்று அந்த காட்சி பதிவில் பேசியிருக்கிறார். இதனை இணையத்தில் யூடியூபில் காணலாம். இது தவிர ஒளித்தகடுகளையும் ஆடியோ டிவிடி வெளியிட்டிருக்கிறார். தற்சமயம் இவர் எழுதி வெளியிட போகும் நூல்தான் சட்டம் பற்றிய விழிப்புணர்வை ஊட்டும் நூல்களின் மைல்கல்லாக இருக்கப் போகிறது. ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது. இவரது இணையதளமான www.neethiyaitheidi.org இல் மேலும் விரிவான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். ஒரு முக்கியமான அறிவிப்பு: வாரன் பாலா அவர்களை தங்கள் வழக்கு தொடர்பாக அவரை சந்திக்க விரும்புபவர்கள் தயவு செய்து 3 மாதங்களுக்கு அவரை அணுக வேண்டாம். தற்பொழுது அவர் எழுதி கொண்டிருக்கும் புத்தகத்தினை முழுமையாக படித்து வெளியிட்ட பின் முதலில் அந்த புத்தகத்தினை படித்து முடித்துவிட்டு பின்னர் அவரை சந்திக்க செல்லலாம். ஹீலர் பாஸ்கர் ஆகிய என்னை சந்தித்து மருத்துவ ஆலோசனை கேட்டு வருபவர்களை முதலில் நான் வெளியிட்டுள்ள புத்தகம் மற்றும் டிவிடியை பார்த்துவிட்டு வாருங்கள். அதன் பிறகு கேள்விக்கு பதில் கூறுவேன் என்று சொல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறேன். வாரன் பாலா அவர்களும் தான் எழுதிய புத்தகங்களை முழுமையாக படித்துவிட்டு வருபவர்களுக்கு மட்டுமே சட்ட ஆலோசனை வழங்குகிறார். ஆனால் நீதிமன்றம் சென்று அவரவர் தான் தங்கள் வழக்கிற்காக வாதாடி கொள்ள வேண்டும். அவர் மிக எளிமையாக வாதாடுவதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து விடுவார். வக்கீல், நீதிபதி ஆகியோரை விடவும் சிறப்பாக நீங்கள் சட்டத்தை புரிந்து கொண்டு வாதாடுவதை பார்க்கும் பொழுது நிச்சயம் அவர்கள் மிரண்டு விடுவார்கள். ஏனெனில் எப்பொழுது ஒரு தனி மனிதன் நீதி கேட்டு தானே நீதிமன்றத்தில் வாதாட செல்கிறானோ சட்டம் பயப்பட ஆரம்பிக்கும். நீதித்துறையில் தவறு செய்வோர் பயப்படுவார்கள். எனவே சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை அடைத்து அதை செம்மைப்படுத்துவோம். விரைவில் சட்டம் எல்லோருக்கும் நியாயமான தீர்ப்புகளை விரைந்து அளிக்கும் வண்ணம் நாம் மாற்றுவோம். வாரன் பாலா அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக ஆற்றும் சேவைக்காக தேவைப்படும் நிதியுதவியை பெற்று தருவதாக நான் உறுதி அளித்திருக்கிறேன். அவருக்கு உதவ எண்ணும் அன்பு உள்ளங்கள் வாரன் பாலா WARRANTBALAW warrantbala@gmail.com என்ற முகவரியில் அவரை தொடர்பு கொண்டு அவருக்கு நிதியுதவி செய்யலாம். வழக்கு தொடர்பாக தற்சமயம் 3 மாதங்களுக்கு அவரை தொடர்பு கொள்ள வேண்டாம். நிதியுதவி செய்ய விரும்புவர்கள் மட்டும் மேற்கண்ட மின்னஞ்சல் முகவரியில் அவரை தொடர்பு கொள்ளுங்கள். அவருக்கு தேவைப்படும் நிதியுதவி கிடைக்கவில்லை எனில் நான் அந்த நிதியை அளிப்பதாக உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன். நிச்சயமாக அவருக்கு நிதியுதவி கிடைக்க ஏற்பாடு செய்துவிடலாம். பொதுமக்கள் எந்த அளவிற்கு அவருக்கு நிதியுதவி அளிக்கிறார்களோ அது போக மீதமுள்ள தொகைக்கு நான் பொறுப்பு. எனவே நீங்கள் எவ்வளவு உதவி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு எனக்கு நீதி சுமை குறையும். நல்ல செயல்களுக்கு நாம் என்றுமே ஆதரவு தர தவறியதில்லை. ஒரு தனி மனிதன் தன் முயற்சியால் இந்த சமுதாயத்திற்கு சட்ட விழிப்புணர்வை ஊட்ட வேண்டும் என பாடுபடும் பொழுது நாம் அதற்கு துணை நிற்க வேண்டாமா? வாருங்கள், புதிய சமூக மாற்றத்தினை உருவாக்குவோம். மாற்றத்தினை உருவாக்க எண்ணும் முன்னோடிகளுக்கு கை கொடுப்போம். அனாட்டமிக் தெரப்பி சிகிச்சை மூலம் எவ்வாறு நமக்கு நாமே மருத்துவராக முடியுமோ அதுபோல வாரன் பாலா அவர்களின் நூலை படித்து நமக்காக நாமே வாதாடி நியாயத்தை நிலைநாட்டுவோம் என உறுதியேற்போம். இந்நூல் இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலும் வெளியிட வேண்டும் என்பதால் அதற்கான பணியினையும் முன்னெடுப்போம். காவல்துறை, வக்கீல்கள் மற்றும் நீதிபதிகளால் பாதிக்கப்பட்டோர்
நீதிக்காக நெடுங்காலம் காத்திருப்போர் என அனைவரும் ஒன்று கூடுவோம். சட்ட சிக்கல்கள் எவையென்றாலும் அவை அனைத்தையும் வெல்ல நமக்காக நாமே வாதாடி நீதி பெறுவோம். ஒவ்வொரு தனி மனிதனும் சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு பெற்றால் அந்த சமுதாயம் வல்லமை பெற்றுவிடும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிருங்க. அது மூலிமா அவங்களும் பயன்பெறட்டும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினமும் நான் போடக்கூடிய இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.